செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 35 தனியார் தங்கும் விடுதிகளை இடித்து அகற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட நிர்வாகம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். அனீஷ், முழு விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொக்காபுரம், சிங்காரா, வாழைத்தோட்டம், சொக்கநல்லி, செம்மநத்தம் ஆகிய பகுதிகளில் யானை வழித்தடத்தை மறிக்கும் தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக, யானைகள் வழித்தடம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி 2008 சென்னை சேர்ந்த யானை ராஜேந்திரன் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு 2011 உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 யானை வழித்தடத்தில் உள்ள 38 தனியார் தங்கும் விடுதிகளை மூடி சீல் வைக்க உத்தரவிட்டது. அதன்படி 38 விடுதிகளும் சீல் வைக்கப்பட்டது. ஆனால் யானை வழித்தட வழக்கில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக வனத்துறையும் நீதிமன்றத்திற்கு பல்வேறு தவறான தகவல்களை வழங்கியிருப்பதாக தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்ததால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் 3 கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சீல் வைக்கப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அதன் உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து விசாரணை நடத்தியது. விசாரணை முடிந்ததை அடுத்து தனியார் தங்கும் விடுதிகள் குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்று கட்டப்பட்டு வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதாகவும், எனவே அவற்றை இடிக்கவும் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. அந்த கமிட்டி உத்தரவுப்படி தற்போது மாவட்ட நிர்வாகம் மசனங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட 11 தனியார் தங்கும் விடுதிகள், பொக்காபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 20 தனியார் தங்கும் விடுதிகள் என ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டுள்ள 35 தனியார் தங்கும் விடுதிகளை அவற்றின் உரிமையாளர்களே 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றிக் கொள்ளுமாறு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மூலம் பதிவு தபால் மூலமாக அனுப்பியுள்ளது. தர்ஷின், விவரங்களுக்கு நன்றி. அனிஷ், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.